ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திஸ் இஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் ரம்யா. இன்றைக்கி நம்ம வீட்லேயே சாக்கோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே சாக்கோ டாப்பிங்ஸ் அது கூட எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம ஒரு ஈஸி மெத்தடாக சாக்லேட்ஸ் அப்புறம் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு அதுவும் காமிச்சிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் உப்பு கொட்டி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 to 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கர்டு 1/2 cup, 2/3 cup ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பில் சுகர் வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கர்டு, ரீஃபைண்ட் ஆயில், சுகர் மூணையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன். 1/2 cup தயிர், 2/3 cup ரீஃபைண்ட் ஆயில், 1 cup சுகர், பவுடர்டு சுகர், இதெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 minutes நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த ஜலிக்கிறது யூஸ் பண்ணி மைதா 2 cups, சாக்கோ பவுடர் 1/4 cup, அதாவது 3 to 4 tablespoons, பேக்கிங் பவுடர் வந்து 1 tablespoon, பேக்கிங் சோடா வந்து 1 teaspoon. டீஸ்பூனை விட டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஜலிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த கர்ட் ரீஃபைண்ட் ஆயில் சுகர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 cup மில்க் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 cup ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி 1/2 cupல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சி வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேக் பேனில் டஸ்டிங் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர், மைதா வச்சு இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணிவிட்டு கீழே பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரில் அந்த கேக் பேனில் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்ச பேனில் 30 to 40 minutes குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 40 minutes கழிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள். ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக்கு. இப்போ மேலே ஸ்ப்ரெட்டிங் சாக்கோ டாப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பாலில் 3 tablespoons சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 4 tablespoons சாக்கோ பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது க்ரீம் பிஸ்கெட் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 biscuits மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்காக ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம அந்த கேக் வந்து ஓரளவுக்கு சூடெல்லாம் ஆறி ரெடியாக இருக்கும். பாருங்கள், டாப்பிங் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இதை அந்த கேக்கில். கேக்கு கரெக்டான பதத்தில் ரெடியாக இருக்கு. அது ஒரு தட்டில் சூடெல்லாம் ஆறினோன்னு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே வச்சுருந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இது மேலேயே இப்படியே டாப்பிங் பண்ணலாம். இல்லைனா நான் இன்றைக்கி கேக்கை 2 கட் பண்ணிவிட்டு 2 layers வச்சு நடுவில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது நூல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு 2 1/2 cakes கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் எப்படி பண்ணணும்னா, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி, அதை வந்து இந்த கேக்கில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஜூசி எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்கோ ஸ்ப்ரெட் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேக்கில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் எடுத்து இது மேலே நம்ம வைக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு சாப்பிடும் போது 2 லேயர் கிடைக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஜூசி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஃபில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாஃப் எடுத்து அது மேலே வச்சுட்டு அது மேலே அதே மாதிரி சுகர் சிரப் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சாக்கோ ஸ்ப்ரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். சைட்ஸ்லலாம் கூட சாக்கோ ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் எல்லாமே இந்த கேக்குக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறோம். நான் இன்றைக்கி அந்த டாப்பிங் வந்து லெவல் பண்ணுறதுக்கு கூட ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணி சாக்லேட் கேக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்ப்ரெட்டிங் மட்டும் போதும்னா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டெக்கரேஷனுக்கோசரம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜெம்ஸும் சாக்லேட்ஸ் கொஞ்சமும் பிஸ்கெட்ஸ் கொஞ்சமும் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரியே கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கிட்ஸுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஜெம்ஸ் அப்புறம் வேறு ஏதாவது சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. யாருக்கு பர்த்டே கேக் பண்ணுறீங்களோ அவங்க பேர் கூட ஜெம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லைனா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லுமே ஜெம்ஸ் அப்படி இல்லைனா வேற ஏதாவது சாக்லேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி சாக்கோ கேக் வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வேறு எந்த கேக்குக்கான திங்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த கேக் செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட அந்த மெஷர்மெண்ட் கப்ஸ் கூட இல்லைனா வேறு ஏதாவது பவுலில் அதே அளவு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். மைதா 2 கப், சர்க்கரை 1 கப், தயிர் 1/2 கப், ரீஃபைண்ட் ஆயில் 2/3 கப், சாக்லேட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட். இதெல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 கப் பால் ஊற்றி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேனில் போட்டுட்டு இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே சூப்பராக டேஸ்டியாக ரெடி பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.
இது எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் செஞ்ச கேக் தான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீங்களும் கேக் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ. Daddy, happy birthday to you.